நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது காரைக்குடி நியூஸ் 360. தேவக்கோட்டை அருகே கோவில் நிலங்களில் 6 தலைமுறையாக விவசாயம் செய்து வந்த விவசாயிகளிடம் கூடுதல் வரி விதிப்பதாக கூறி அறநிலையத்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம். ஸ்பான்சர் பை ஆப்பிள் மொபைல் காரைக்குடி. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கோட்டூர் கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் கடந்த 6 தலைமுறையாக விவசாயம் செய்து வந்த நிலையில் தற்போது அறநிலையத்துறையினர் கூடுதல் வரி விதிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பல மடங்கு வரி விதிப்பதினால் விவசாயம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி விவசாயிகள் தேவக்கோட்டை அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதிகாரிகள் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவே ஆர்ப்பாட்டம் செய்த விவசாயிகள் அமைதியாக கலைந்து சென்றனர். 6 தலைமுறைகளாக விவசாயம் செய்து கொண்டிருக்க தேவஸ்தானுடைய அனுபவித்து வருகிற நலச்சங்கத்தினுடைய சார்பில் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். அதாவது ஏக்கருக்கு 6000 ரூபாய் போடப்பட்டிருக்கிறது, நஞ்சைக்கு 6000, குஞ்சைக்கு வந்து 2000, நீங்கள் வருஷத்திற்கு குத்தையாக கட்ட வேண்டும். அதுக்கு மேலதான் கேட்கணும்னா, அதாவது அனுபவித்து வந்தவர்களுக்கும் நிலம் இல்லை. ஏக்கருக்கு நஞ்சைக்கு 6000 ரூபாய் கட்ட வேண்டும், புஞ்சைக்கு 2000 கட்ட வேண்டும். அதுக்கு மேல ஏக்கருக்கு நஞ்சைக்கு 2000, நஞ்சைக்கு வந்து 6000 மேல் குறைந்தபட்ச ஈடு, அதற்கு மேல் கட்டுவதற்கு தான் நிலம், இல்லை என்றால் உங்களுக்கு நிலம் இல்லை என்று அதிகாரி கூறினார்கள். நாங்கள் அந்த நிலத்தை அனுபவித்து வருகிற கோட்டூர் அணிவகுப்பு நலச்சங்கத்தினுடைய தேவஸ்தான அனுபவித்து வருகிற நலச்சங்கத்தின் சார்பில் கூட்டம் கூடி எங்களுக்கு அடிப்படை வசதிகள் 350 ரூபாய் வாங்கியதை 6000 என்று ஏற்றுவதும் ஏழை விடுவதையும் நாங்கள் முழுமையாக மறுக்கிறோம். அரசு பரிசீலனை செய்யப்பட வேண்டும். கிராமத்தில் 5 மூடை நெல்லு கூட விளையாத, ஒரு ஏக்கருக்கு 10 மூடை நெல்லு கூட விளையாத சூழ்நிலை இருக்கிற கோட்டூர் தேவஸ்தான நிலைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து அனுபவிக்க இருக்கிற நலச்சங்கத்தினுடைய உரிமையாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசு உடனடியாக பரிசீலனை செஞ்சு குறைந்தபட்ச குத்தகையை கட்டி கொண்டிருக்கிற எங்களுக்கு குறைந்தபட்சமாகாவது ஏற்றி எங்களுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நலச்சங்கத்தின் சார்பிலும் கிராமத்தார் சார்பிலும் இந்த அரசாங்கத்தை பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம். காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.